Hi friends, this is Hema. Welcome back to our channel YouTube. BSc Anesthesia and Operation Theatre Technology. In the course பத்தி தான் டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். பாராமெடிக்கல் கோர்சஸ்ல இந்த கோர்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ்னு சொல்லலாம். ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த அனஸ்தீசியா அண்ட் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி அப்படிங்கிறது நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த ஸ்பெஷலைசேஷன்ல இப்போ ICU, CCU, எமர்ஜென்சி வார்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்குது பாத்தீங்களா, அதே மாதிரி நம்மளுக்கு ஆபரேஷன் தியேட்டர் அனஸ்தீசியா அந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு வந்து எப்போ வந்து இந்த ஆபரேஷன் தியேட்டருக்கோ ஐசியூக்கோ வந்து ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க வேலைக்கு அப்படின்னா, இனிஷியலா அவங்க பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு வந்த உடனே ஒரு ஃப்ரெஷரா எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. சோ அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட கூட தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஐசியூலயோ அல்லது ஓடி தியேட்டர்லயோ என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க் பண்ண அனுப்புவாங்க. பட் நம்மளுக்கு இந்த ஒரு ஸ்பெஷலைசேஷனா இந்த கோர்ஸ் கொண்டு வந்ததுனால கிடைச்ச ஒரு அட்வான்டேஜ் தான் என்ன அப்படின்னா, இந்த கோர்ஸ் முடிச்ச உடனேயும் நம்மளுக்கு ஒரு அனஸ்தீசியா டாக்டருக்கு அசிஸ்டண்டா நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம், ஆபரேஷன் தியேட்டர்ல டாக்டர்ஸுக்கு நீங்க ஹெல்ப்ஃபுல்லா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான கோர்ஸ் தான் இந்த பிஎஸ்சி அனஸ்தீசியா அண்ட் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. இந்த கோர்ஸோட டியூரேஷன் வந்து 3 இயர்ஸ் அகாடமிக் இயர், 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து கம்பல்சரியா பண்ணணும். கவர்மெண்ட் காலேஜஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மொத்தம் 200 சீட்ஸ் வந்து இந்த கோர்ஸுக்கு இருக்கு. என்னென்ன காலேஜஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 9 காலேஜஸ்ல வந்து இருக்குது. கவர்மெண்ட் தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், தென் திருச்சியில இருக்கக்கூடிய KAPV மெடிக்கல் காலேஜ், வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ், மதுரை, விழுப்புரம், புதுக்கோட்டை, தென் சேலம்ல இருக்கிற கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம், தர்மபுரி, இந்த காலேஜஸ்ல எல்லாம் இந்த கோர்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல. இதை தவிர நிறைய பிரைவேட் காலேஜஸ் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டிலேயுமே இந்த கோர்சஸ் இருக்கு. இந்த கோர்சஸ்க்கு உங்களுக்கு நீட் வேண்டாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிடையாது. உங்களுக்கு வந்து உங்களுடைய 12th marks என்ன எடுத்திருக்கீங்களோ, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்கணும். இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் உடைய கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் காலேஜஸ் இன் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கோர்ஸுக்கு வந்து நீங்க தமிழ்நாடு கவுன்சில், தமிழ்நாடு கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமா, மெடிக்கல் கவுன்சிலிங் மூலமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு நீங்க அட்மிஷன் வந்து போடலாம். பிஎஸ்சி அனஸ்தீசியா அண்ட் ஆபரேஷன் தியேட்டர்ல சிலபஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்னா, அனட்டோனமி, பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பெத்தாலஜி, ஃபார்மகாலஜி அண்ட் அனஸ்தீசியா ரிலேட்டட் ப்ரொசீஜர்ஸ்க்கு இருக்கக்கூடிய என்னென்ன டோசேஜ், அதாவது ஃபார்மகாலஜியில எவ்வளோ டோசேஜ் கொடுக்கணும் அந்த மாதிரி சிலபஸ், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஓடிக்கு வந்து என்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ், என்ன மாதிரி மானிட்டரிங் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க, எந்த ரிலேட் பண்ணி தான் நீங்கள் படிப்பீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு கிளினிக்கும் ஒரு தியேட்டர்ஸ்லையும் என்ன மாதிரி ஆப்ரேஷன் தியேட்டரில் என்ன மாதிரி ஐவி ஃப்ளூயிட் கொடுக்கணும், அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஸ்டிச்சஸ்க்கு என்ன மாதிரி, அந்த சூச்சரிங் ஸ்டிச்சஸ்க்கு என்ன மாதிரி நீங்கள் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், இந்த விஷயங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ரொம்ப மோர் இம்பார்ட்டன்ட் திங்க் என்ன அப்படின்னா, ஆப்ரேஷன் தியேட்டர் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த ரூமை ஒரு ஹவர்ஸ் ஆஃப் நம்ம வந்து ஸ்டெரிலைசேஷன் பண்ணணும், அந்த எக்யூப்மெண்ட்டை ஸ்டெரிலைசேஷன் பண்ணணும், இன்குபேஷன் பண்ணணும், இந்த மாதிரிலாம் நீங்கள் அந்த ரூமை ரெடி பண்ணணும். ஆஃப்டர் சர்ஜரிக்கு அப்புறமே இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும், அந்த மெக்கானிசத்தை எல்லாத்தையுமே நீங்கள் படிப்பீங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அனஸ்தீசியா டாக்டரோடு இருக்கும்போது அனஸ்தீசியா ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணணும், எவ்வளோ டோசேஜ் ஆஃப் அனஸ்தீசியா பேஷண்ட்டுக்கு, ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் பேஸ் பண்ணி டிஃபர் ஆகும் இல்லையா, இதையுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா லேர்ன் பண்ணுவீங்க. இதில் இன்னும் இந்த கோர்ஸில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அனஸ்தீசியா டாக்டர்ஸ்லாம் சிலர் வந்து வேற ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்களுக்கு அனஸ்தீசியா ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கும்போது உங்களை ஒரு அசிஸ்டண்ட்டாகவே கூட கூட்டிகிட்டு போவாங்க, அதுக்குமே ஒரு சர்டன் டைப் ஆஃப் சேலரி கொடுத்தே உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டர்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. தென் நீங்கள் எப்போவுமே ஒரு 24 hoursல உங்களுடைய ஒர்க்கிங் ஹார்ஸ் எவ்வளவு இருக்குதோ அந்த ஒர்க்கிங் ஹார்ஸ்ல நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிட முடியும். அண்ட் டாக்டர்ஸ்ட இருந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியான ஒரு மேனரில் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸ்போசர் வந்து நிறைய கிடைக்கும். இந்த கோர்ஸ் முடிச்சீங்கன்னா நீங்க ஒரு அனஸ்தீசியா டெக்னீஷியன் அல்லது ஓடி டெக்னீஷியன், ஓடி அசிஸ்டண்டா நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம். நீங்க அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்டோடைய குறி என்ன அப்படின்னா, நாங்க ஒரு அனஸ்தீசியாலஜிஸ்ட் ஆக முடியுமா, அனஸ்தீசியா ஸ்பெஷலிஸ்ட் ஆக முடியுமான்னு கேக்குறீங்க. அனஸ்தீசியாலஜிஸ்ட், அனஸ்தீசியா ஸ்பெஷலிஸ்டா ஆகணும் அப்படின்னா நம்ம MBBS கம்ப்ளீட் பண்ணிட்டு MD ல அனஸ்தீசியா ஸ்பெஷலைசேஷன் படிச்சா மட்டுமே தான் நம்ம என்ன ஆக முடியும்னா
அனஸ்தீசியா ஸ்பெஷலிஸ்ட் ஆக முடியும். பிஎஸ்சி அனஸ்தீசியா படிச்சோம்னா நம்ம அந்த அனஸ்தீசியா டாக்டருக்கு நம்ம அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணலாம். ஆபரேஷன் தியேட்டர்ல டாக்டர்ஸோட நம்ம என்ன பண்ணலாம்னா ஒர்க் பண்ணலாம். இதோடைய ஃபர்தரா உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸுமே இருக்கு. எம்எஸ்சி ஓடி அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி கோர்சஸ் வந்து நிறைய இடத்துல இருக்குது. ஸோ நீங்க எம்எஸ்சி முடிச்சீங்கன்னா நிறைய காலேஜஸ்ல போய் ஒரு ப்ரொஃபஸரா கூட நீங்க என்ன பண்ணலாம்னா ஒர்க் பண்ண முடியும். அட் லாஸ்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோர்ஸ் வந்து ஒரு குட் கோர்ஸா அப்படிங்கிறது. எஸ் அப்கோர்ஸ் இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேராமெடிக்கல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அனஸ்தீசியா பத்தியும் படிக்கிறீங்க அண்ட் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி பத்தியும் படிக்கிறீங்க. ரெண்டு ஸ்பெஷலைசேஷனோட இந்த கோர்ஸை படிக்கும் போது நீங்க உங்களுடைய கேரியரை வந்து ஒன்னு ஓடி மூலமா ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கிற மாதிரியே நீங்க ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அனஸ்தீசியா டாக்டர்ஸோடய நீங்க என்ன பண்ணலாம்னா ஒர்க் பண்ணலாம். இந்த கோர்ஸ் முடிச்சீங்க, நீங்க ஃப்ரெஷரா போனீங்கன்னா ஒரு பெரிய பெரிய இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் எம்என்சி ஹாஸ்பிட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 20,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஃப்ரெஷருக்கு சேலரி. இந்த கோர்ஸ் முடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோப் வந்து அப்ராட் கண்ட்ரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா துபாய், மலேசியா, யூஎஸ், கனடா, யூகே, இங்க எல்லாமே இந்த கோர்ஸுக்கு வந்து நல்லாவே ஹியூஜ் டிமாண்ட் இருக்கக்கூடிய கோர்ஸ் தான் இந்த பிஎஸ்சி அனஸ்தீசியா அண்ட் ஓடி டெக்னாலஜி. தேங்க்யூ.